ஊர்ல இரண்டு பேரு தான் இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப கெட்டவங்க. ஒருத்தர் பேரு ராமசாமி, இன்னொருத்தர் பேரு ஜங்கசாமி. இவங்க ரெண்டு பேரும் ஒரு மர வெட்டுற வியாபாரம் பாக்குறாங்க. ஒரு நாள் மரம் வெட்டிக்கிட்டு இருக்க மீது ஒரு பெரிய குழியை பார்த்தாங்க. அந்த குழியை பார்த்த உடனே இவங்க ரெண்டு பேரும் கண்டுபிடிச்சிட்டாங்க, இது அந்த குள்ள மனிதன் ஜெகதீஷோடதுன்ட்டு. ஆனாலும் அங்க இருக்கிற புதையல் துணிமணிகள் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு அவர்கள் நினைத்தார்கள், நாம் இதை வைத்துக்கொண்டால் நம்மள் பணக்காரராகி விடலாம் என்று கூறினார்கள். எனவே அந்த இடத்தை எரித்து விட்டு சென்றார்கள். ஏனென்றால் பிறனுக்கு தெரிந்து விட்டால் நம்மளை மாட்டி கொடுத்துருவார்கள் என்ற பயம்தான். உடனே ஒரு மாட்டு வண்டியை எடுத்துக்கொண்டு இரண்டு பேரும் வெகு தூரம் சென்றார்கள். மிக வேகமாக சென்றார்கள். அப்புறம் இதே மாதிரி இன்னும் நாலு பேர் அங்கு சென்றார்கள். நாலு பேர் அங்கு போய் சென்றவுடன் ஒரு சத்தம் கேட்டது. ஐயோ ஐயோ என்ற சத்தம். யார் அது என்று அந்த நாலு பேரும் சேர்ந்து கேட்டார்கள். அதற்கு அந்த குள்ள மனிதன் ஜெகதீஷ், நான் தான், என்னுடைய புதையலை இரண்டு பேர் திருடி விட்டார்கள், நான் அவர்களை போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லிக் கொடுப்பேன் என்று போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடினான். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன உடனே போலீஸ்காரை பார்த்து, போலீஸ்கார் போலீஸ்கார், என்னுடைய புதையலை யாரோ திருடி விட்டார்கள் என்று கூறினான். உடனே போலீஸ்கார் வண்டி எடுத்துக்கொண்டு அந்த இரண்டு திருடுகளை பிடித்து விட்டு ஜெயிலே போட்டு விட்டார். இதற்கு தான் பெரியவங்க சொல்வார்கள், பிறனுடைய வீட்டுக்கும் பொருளுக்கும் ஆசைப்படக்கூடாது.